ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேப்பர் ஷேட் கேர்ள்ஸ். ஐ எம் குருதர்ஷினி. இந்த வீடியோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் ட்ரை பண்ண போகிறீங்க. உங்கள் ஸ்கின்க்கு என்ன மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து செட் ஆகும் தெரியாது. ஸோ பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளால் வாங்க முடியாது, நிறைய அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் இருந்து நீங்கள் ட்ரையல் பேக்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இதே ஆப்பில் மறுபடியும் நீங்கள் ஃபுல் சைஸ் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு உடனே கேஷ்பேக்கும் வருது. ஸோ அந்த கேஷ்பேக் வந்து 30 டேஸ்க்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அந்த கேஷ்பேக்கை வச்சு நீங்கள் மறுபடியும் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு ட்ரையல்ஸும் வந்து ஆட் ஆகும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கின் கேர் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்மிட்டன் அப்படிங்கிற ஆப்பை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க வெரைட்டிஸான எல்லா விதமான பிராண்ட்ஸுமே இதில் இருக்கும். ஸோ அதில் வந்து ட்ரையல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ரெண்டாக ஓப்பன் ஆகும். ஒன்று ட்ரையல்ஸுன்னு இருக்கும், ஒன்று டேரக்ட் ஷாப் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ட்ரையல் சைடு சூஸ் பண்ணி அதில் ஒவ்வொரு பிராண்டுமே நீங்கள் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து மினி வெர்ஷன் இருக்கும். லைக் 25 ml, 30 ml அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இங்கே ட்ரை நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ ட்ரையல் பாயிண்ட்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க. அவைல் ஃபார் 1 ட்ரையல் பாயிண்ட். அது மாதிரி எனக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதை இப்போ நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன். உங்களால் 6 ப்ராடக்ட்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் மேபி இன் லக் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதாவது 0 ட்ரையல் பாயிண்ட்ஸ்னு இருக்கும். அதாவது ஜஸ்ட் நீங்கள் 6 ப்ராடக்ட்ஸ்க்கு பே பண்ணிட்டு உங்களுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் வர மாதிரி இதில் அவைல் பண்ணிக்க முடியும். அதுதான் இப்போ நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து 6 இருக்கும் இல்லையா. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் உங்களோட ஸ்கின் என்ன டெக்ஸ்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆயிலி காம்பினேஷன் அது மாதிரி எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸோ அதில் மினி வெர்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 199 ருபீஸ்க்கு உங்களுக்கு 6 ட்ரையல் பேக்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதோட மினி வெர்ஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ ட்ரையல்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஆர்டர் பண்ணும்போது 0 ட்ரையல்னு ஒன்று இருந்தது பார்த்தீங்களா. இந்த லோஷன் வந்து 0 ட்ரையல். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு 7 ப்ராடக்ட்ஸ் வந்துடுச்சு இப்போவே. ஸோ ஆக்சுவலி வந்து 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, பட் 0 ட்ரையல்னு ஒன்று இருக்கிறதுனால நம்ம அதையும் வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ 7 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த 7 ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட்டு வேறு இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதை சர்ச் பண்ணியும் அந்த சர்ச் ரிசல்ட்ஸ்லையும் நம்ம எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸுமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து இந்த ஒரு பாடி மிஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்களா, ஃப்ரீ கிஃப்ட் வித் திஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ 7 ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒன்று வந்து 0 ட்ரையல். ஸோ நம்ம 6 ட்ரையல்ஸும் யூஸ் பண்ணியாச்சு. எம் கேஃபென் பிராண்ட்லேருந்து நமக்கு அந்த ஒரு ஹேர் பேக் கிட்டே ஃபுல்லாக ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஸோ நான் பே பண்ண போகிறது ஜஸ்ட் 199 தான். பட் எனக்கு கிடைக்க போகிற ப்ராடக்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 11-12 ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது. பிகாஸ் அந்த ஹேர் பேக் கிட்லேயே நமக்கு 3 மினி வெர்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு அழகான ஒரு க்யூட்டான அந்த பவுச், ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கான அந்த பவுச்சும் இதில் இருந்தது. அது 69 தான். ஸோ அந்த கிஃப்ட்டை கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இந்த எம் கேஃபென் பிராண்ட்லேருந்து லைக் எனக்கு ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் அந்த கிஃப்ட்டு கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிஃப்டையெல்லாம் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து மாமாசத் அண்ட் ப்ளம் அப்புறம் இன்னும் நிறையா எல்லா பிராண்ட்ஸ்லேருந்தும் நான் ஒன்று ஒன்று மினி வெர்ஷன் போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாமே இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்ததுக்கப்புறம் அதில் எதெல்லாம் எனக்கு செட் ஆச்சு, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 199 வந்து பே பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 199 ருபீஸை வந்து நம்ம வாலெட்டில் போட்டுருவாங்க. அதை வச்சு நீங்கள் இப்போ ஏதாவது யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அந்த 199 கேஷ்பேக்கை வச்சு நீங்கள் ஃபுல் சைஸ் ப்ராடக்டாக வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஆப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ட்ரையல் செஷன், ஷாப் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் அவைல் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஆர்டர்ஸையும் செக் பண்ணிவிட்டேன். நியர்லி 7-8 டேஸ்க்குள்ளேயே வந்துடுது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கின் கேர் அதாவது ஸ்கின்ல வந்து எதாவது டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மினி வெர்ஷன் வாங்கும்போது இன்கேஸ் உங்களுக்கு அது பிடிக்கலனாலும் உங்களுக்கு அவ்வளோவா வந்து வேஸ்ட் ஆகாது மணி. ஐ மீன் உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆகலைனாலும் வேஸ்ட் ஆகாது. நமக்கு ஜஸ்ட் ஒரு குட்டி அந்த ஒரு குட்டி பேக்கோடையே போயிடும். தெரியாமல் பெரிய ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த மினி சைஸ் வந்து கண்டிப்பாகவே யூஸ் பண்ணலாம்.
ஸோ இதில் நீங்கள் அஃபோர்ட் பண்ணுறது உங்களுக்கு ஓகேயாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் எப்போவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, அதை நான் எப்படி யூஸ் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.